நெல்லை டவுன் இந்து தொடக்கப்பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் 120வது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பாளையங்கோட்டை சத்யசாய் பாலகுரு குலப்பள்ளியின் முன்னாள் முதல்வர் சிவகாமி சுந்தரி தலைமை வகித்தார். பள்ளி குழு உறுப்பினரும் பெரியவர் பக்தவச்சலம் அறக்கட்டளை இயக்குநருமாகிய சண்முகவேலன் வரவேற்புரையாற்றினார். நெல்லை வியாபாரிகள் முன்னேற்ற பாதுகாப்பு சங்க தலைவர் முகமது யூசப் கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்தார். சிறப்பு விருந்தினராக நெல்லை மனவளக்கலை மன்ற பேராசிரியை லோகாம்பாள் கலந்து கொண்டு இன்றைய சமூகத்திற்கு தேவையான ஒழுக்கம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். விழாவில் நெல்லை வியாபாரிகள் சங்க செயலாளர் ரவிக்குமார், ஆசிரியர் சுப்பிரமணியன், மாற்றுத்திறனாளிகள் மாணவ மாணவியர், சிறப்பாசிரியர் மகேஸ்வரி, ஆசிரியைகள் ஐஸ்வர்யலட்சுமி, பத்மா மற்றும் பெற்றோர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் பள்ளி மாணவன் ஸ்ரீ ரித்திக் நன்றி கூற விழா இனிதே நிறைவுற்றது.